நம்ம தஞ்சாவூரில் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வீட்டில் சும்மா உட்கார முடியாமல் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம். நாங்கள் மீன் பிடிக்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அண்ணன் வலை விட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. என்னென்ன மாட்டின மீன் எல்லாமே கெண்ட பொடியாகவே இருக்குது, பெரிய மீன் எதுவும் மாட்டலையானன்னு கேட்டதுக்கு இந்த வலையில் வந்து பெரிய மீன் மாட்டாதுப்பா அப்படின்னு சொன்னார். அண்ணன் பார்த்தீங்கன்னா வலையில் மாட்டின எல்லா மீனையும் பொறுமையாக உட்காந்து கழட்டிட்டாரு. இந்த கெண்ட பொடிங்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மீனை பார்த்தேன். என்ன மீன் அதுன்னு சொல்லி அண்ணன்ட கேட்டேன். இதுதான்ப்பா கொக்கு மீன் அப்படின்னு சொன்னார். இந்த கொக்கு மீனை நான் இப்போ தான் முத முறையாக பார்க்குறேன். அந்த மீனோட பற்களை பாருங்களேன், எவ்வளோ கூர்மையாக இருக்குன்னு. சரிண்ணா, இந்த சின்ன மீன்கள்லாம் என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, தம்பி இந்த மீன் எடுத்துகிட்டு போய் குழம்பு வச்சா குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும்பான்னு சொல்லிட்டு அண்ணன் அங்கேயே உட்காந்து மீனெல்லாம் ஆய ஆரம்பிச்சிட்டாரு. அழகாக நகத்தை வச்சு அந்த மீனோட தலையை கிள்ளிட்டு செதில் எடுத்துகிட்டு பையில போட்டுறாரு. இந்த செத்த மீனுக்கு மத்தியில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் உயிரோட துள்ளிட்டு இருந்தான். யாருன்னு பார்த்தா நம்ம குறவ மீன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே மீன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அண்ணன் விட்ட வலையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன் மாட்டல. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் எடுத்து வந்த விசிறு வலையை எடுத்துகிட்டு தண்ணியில் விசிறினேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீன் தான் மாட்டுனுச்சு. அண்ணன் உள்ளே இறங்கி வலை விட்டதில் எல்லா மீனும் பயந்து ஓடிடுச்சு போல.